வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் பழமை வாய்ந்த 21 தெய்வங்கள் அமைய பெற்ற ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை போத்தனூர் மேட்டூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. விநாயகர், காசி விஸ்வநாதர், கன்னிமார், லட்சுமி தேவி என 21 தெய்வங்கள் கொண்ட இக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 2 நாட்களாக கணபதி ஹோமம், நவகிரக பூஜை, லட்சுமி பூஜை, தன பூஜை, கோ பூஜை, முதலாம், இரண்டாம், மூன்றாம் கால யாக வேள்வி பூஜைகள், அஷ்டபந்தன பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ருங்கேரி மடம் ஆனந்த பாலாஜி சர்மா குழுவினர் தலைமையில் 4 கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேலதாளங்களோடு வேதங்கள் முழங்க புனித நீர் கொண்டுவரப்பட்டு கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கோவை போத்தனூர், மேட்டூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் முகேஷ் பாபு, சுந்தரவடிவேலு, ஜெயமோகன், கார்த்திகேயன் ஆகியோர் உட்பட கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். என் பேர் எஸ் சுந்தரவடிவேலு. காசி விஸ்வநாதர் அகிலாண்டீஸ்வரி கோயில் திருக்கோயிலினுடைய அறங்காவலர், செயலாளர். கிட்டத்தட்ட நான் இந்த 15 வருஷமாக இந்த கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சாதாரணமாக இருந்த கோயிலை இந்த அளவுக்கு பெரிய கோயிலாக ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் நிதியுதவி வழங்கி உடல் உழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்லதொரு வழியை கொடுத்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கோயிலை கட்டணும். அந்த கோயில் கட்டுறதுக்கு நான் ஒரு சாதாரணமாக இருந்தாலும் எங்களுடைய அறங்காவல் குழுவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜெயமோகன் வக்கீல் பிஏபிஎல் அவர்கள் எங்களுக்கு முழு ஊக்கமும் கொடுத்து ஆக்கமும் கொடுத்து எங்களுக்கு தெரியாததையெல்லாம் வழிநடத்தி சென்று நிதியுதவி அவர் மாதிரி யாருமே இந்த திருக்கோயிலில் எங்களுக்கு வசூல் பண்ணி கொடுக்கல. அந்த அளவுக்கு அவருடைய நண்பர்கள், வக்கீல்கள், போலீஸ் ஆஃபீஸியல், அரசாங்க அலுவலர்கள் எல்லா அலுவலர்களையும் சந்தித்து நிறைய நிதி பெற்று கொடுத்தார் என்றால் அதனால தான் இந்த கோயில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இன்றைக்கு வானுலக உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த திருக்கோவிலே வேண்டுகின்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் காசி விஸ்வநாதரும் அம்பாள் அகிலாண்டீஸ்வரியும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை தாய்மார்களும் இன்றைக்கு நீங்கள் கண்கொண்டு பார்க்கின்றீர்கள். அத்தனை பேரும் இன்றைக்கு திரளாக வந்து அம்பாளை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.